ஹாய், வெல்கம் டு தி டிஜேஸ் லிக்கர் விளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விஸ்கி, நேம் பவுல் ஜான். ஃபான் பாருங்கள், ரொம்பவுமே மெல்லிஸாக ஹைட்டாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. பாட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு பெர்ஃப்யூம் மாதிரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது பாட்டில். விஸ்கி குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38% குடிப்பாங்க, 40-42 இது மூணில் தான் குடிப்பாங்க மோஸ்ட்லி. அதிகமான பர்சன்டேஜ் வேணும்னு நினப்பாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 46%, சூப்பராக இருக்குது. 50 ml தான் இது. இதோட காஸ்ட் வந்து 240 ருபீஸ், 240 ரூபா. இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் தான் இருக்குது, ஓனருமே கிட்டத்தட்ட இந்தியன் தான். ஃபார் சேல் இன் கர்நாடகா ஒன்லி, ஃபார் எக்ஸ்போர்ட் ஒன்லி. இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா கோவாவில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, கோவாலேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1996 தான், ரொம்பவே ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 25 வருஷமாக நடத்திட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துலேயே ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்குன்னா, அதுவும் இப்போ ரீசெண்டாக நிறையா லிக்கர்ஸ் இருக்குது. இருக்கும்போதுமே இது சீக்கிரத்தில் மேலே வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ரீசன் இருக்கும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியன் சிங்கிள் மால்ட் பவுல் ஜான் விஸ்கி, 46%. இதை கூலிங்காக குடிக்க வேணான்னு போட்டிருக்காங்க. இது நீங்கள் ஐ மீன் ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை ஐஸ் க்யூப் போட்டு குடிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. பட் மேபி குடிக்கலாம், பட் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸ்மெல் கரெக்டாக தெரியல எனக்கு, நான் இதில் ஊற்றி ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். ஸ்மெல் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு டார்க் சாக்லேட் ஸ்மெல்லில் இருக்குது. டார்க் சாக்லேட்னால் இந்த ஃப்ரெஷ் சொல்கிறேன் நான், கொடைக்கானல் ஊட்டி இங்கெல்லாம் சேல் பண்ணுவாங்க பாருங்களேன், ரொம்பவுமே திக்காக ஹார்டாக இருக்கும், அந்த மாதிரி ஸ்மெல் தான் வருது. இன்னொன்று சொல்லணும்னா, பிராண்டட் சொல்லணும்னா, டெம்டேஷனில் ஒன்று இருக்குது ரம்னு ஒன்று, அந்த இது சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், சாப்பிடும்போதே வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வரும். அது ரம் கிட்டத்தட்ட ஃப்ளேவர், பட் நான் அந்த ஸ்மெல்லில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். பட் சூப்பராக இருக்குது. பட் இவங்க இதுலேயுமே கூட சொல்லியிருந்தாங்க டார்க் சாக்லேட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்காகவே நான் டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன், அமுல் டார்க் சாக்லேட். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், பட் நான் ஹார்டாக குடிக்க நான் விரும்பலை, ட்ரை பண்ணி பார்ப்போம். லெமன் வாயில் புளிஞ்ச மாதிரி இருக்குது, பட் புளிப்பு இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஒரு கசப்பு அண்ட் ஒரு எரிச்சல் மட்டும் இருக்குது. பட் ஸ்மெல் லைட்டாக குடிக்கும்போது இல்லை, லெமன் மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம. ஆனால் இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பிராண்ட் இருக்குது, ரொம்பவுமே நிறையா பிராண்ட் இருக்குது. அத்தனை பிராண்ட் இருக்கும்போதுமே இது ஒரு 25 வருஷத்துலேயே ஃபேமஸ் ஆயிருக்குன்னா சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்டார்ட் பண்ண டைம்லேயே கூட சீக்கிரமாக இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சூப்பர். லைசன்ஸ் நம்பர், இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பிரிட், மால்ட், டிட்டர்மினேட்டட் வாட்டர், மூணு தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே இதை கொடுக்கல. ஜான் டிஸ்லரிஸ், ஆக்சுவலாக இதோட ஓனர் பேருமே கூட ஜான் தான், பவுல் ஜான். பட் சென்ட்ரல் இன்னொரு ஒரு நேம் இருக்குது, அவங்க அதை எடுத்துட்டாங்க. மேபி பிராண்டட் ஃபேமஸாக இருக்கணுன்றதுக்காக சிம்பிளாக சூப்பரான நேம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா பிராண்டுக்கு நம்ம சூப்பரான நேம் வச்சால் தான் அந்த சீக்கிரம் ரன் ஆகும். ஸோ நமக்கு டேஸ்ட்டு எது கொடுக்குறோமோ நம்ம முக்கியம் இல்லை, அது நம்ம கொடுக்குற நேம் தான் மேட்டர். ஸோ அவங்க பவுல் ஜான்ன்றதுக்கு நடுவில் இருக்க பேரை எடுத்துகிட்டு பவுல் ஜான்ன்றது இவங்க பிராண்டை வச்சுட்டாங்க, அதனால தான் இதுக்கு வந்து பவுல் ஜான்னு சிம்பிளாக நேம் கொடுத்துட்டாங்க, சூப்பர். பட் நான் நேம்க்காக தான் நானும் உண்மையாக வாங்கினேன். பாட்டில் பார்க்க சூப்பராக இருந்தது, பட் நேம் சூப்பராக இருக்குதுன்னு நான் வாங்கினேன் நான். அண்டு லைசன்ஸ் நம்பர், இமெயில் ஐடி, டோல் ஃப்ரீ நம்பர் இதில் இருக்குது, சைடில் கொடுத்துருக்காங்க. பார்கோட்மே பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, கோவா அட்ரஸும் கொடுத்துருக்காங்க, பெங்களூர் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் நாட் ஃபார் சேல் இன் கோவா, ஃபார் சேல் இன் கர்நாடகா ஒன்லி, கன்னடத்தில் தான் நிறைய எழுதியிருக்காங்க. வெல், சீர்ஸ். இது லைட்டாக ஸ்மோக்கியான ஸ்மெல் இருக்கனால நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணும் உங்களுக்கு. பட் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட வேணாம், கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுங்க, பட் நான்வெஜ் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் இதில் தான் குடிக்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் கோப், பெப்சி இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. பட் நீங்கள் நார்மலான தண்ணி அது மாதிரி குடிச்சிங்கன்னா எரிச்சல் ரொம்பவே இருக்கும், ஸ்மெல்லுமே கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி குடிங்க. அண்ட் நீங்கள் சிப்ஸ் இது மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன்,
பட் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறது பவுல் ஜானில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரௌன் பாக்ஸ்குள்ளே இருக்கிறது, இது வந்து 50 ml. ஃபுல் பாட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரௌன் கலர் பாக்ஸ்குள்ளே இருக்கும். அந்த ஃப்ளேவர் தான் இது, ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் க்ரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது. இது நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ரீடியன்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் இதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறது என்னென்னா இதில் வந்து ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது வெண்ணிலா அண்ட் ஆரஞ்ச் இந்த ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் இது வந்து இன்க்ரீடியன்ஸில் வந்து கொடுக்கல, மேபி நார்மலாக சீக்ரெட்டாக இருக்கிறதுக்காக என்னென்னு தெரியல. பட் இதில் கொடுக்காமல் இருக்காங்க, அஃபிஷியலில் கொடுத்துருக்காங்க, பட் ஏன்னு தெரியல. பட் நீங்கள் வந்து சாக்லேட் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் பிகினர்ஸ் நீங்கள் இதை டச் பண்ண வேண்டாம், லேடிஸும் நீங்கள் இதை டச் பண்ண வேணாம். அப்படி டச் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 50 ml வாங்கி ஒரு 100 ml இல்லை 150 ml நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா இது 46% ஆல்கஹால், 46% ஆல்கஹால் இருக்கனால நீங்கள் கண்டிப்பாக டச் பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போக முடியாது. வாவ், இந்த சாக்லேட் தான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்குறேன், அமுல் டார்க் சாக்லேட். பேக் சூப்பராக இருக்குது. வாவ், கலர் பாருங்களேன். நான் பக்கத்துலேயே கொண்டு போகல, பட் ஸ்மெல் சூப்பராக இருக்குது, திக்காக இருக்குது ரொம்ப, டார்க் சாக்லேட் மாதிரியே. இதுலேயுமே நிறைய ஃப்ளேவர் இருக்குது. நான் இது அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்துட்டு நான் சாக்லேட் வாங்குறதாக போனேன். போகும்போது டார்க் சாக்லேட் இருந்தது, இதுலேயுமே வெண்ணிலா அண்ட் ஃப்ரூட் இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெண்ணிலா மீன்ஸ் நார்மல் வெண்ணிலா அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க ட்ரிங்க் பண்ணாதீங்க, இந்த வீடியோ பார்க்காதீங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் குடிக்காதீங்க, குடிச்சிட்டு யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ப்ளீஸ் டேக் கேர். இதுலேயுமே கொடுத்துருக்காங்க, கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். எல்லா பாட்டிலையுமே போடுறாங்க, பட் மரியாதை இல்லாமல் நிறைய பேர் பண்ணுறீங்க, பட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு இடையூறாக இருக்கிறத விட நமக்குமே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நமக்கு நல்லது இல்லையா? ஸோ சொல்கிறேன், சேர்ஸ், பாய்.